संकल्प किंकर चराचर चक्रवालं सर्वातिशायिनम् अनंत शयस्य पुंसः भूमानमात्म विभवैः पुनरुक्तयन्ति वाचाम् अभूमिर विभूमिरसि त्वमेका। श्री भूस्तुतियில நான்காவது பத்தியம் இது. எல்லா பத்தியங்களுமே சுவாரஸ்யமானவை தான் சுவாமி தேசிகன் சாதிச்சதில். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான பத்தியம்தான். இதில் முக்கியமான சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டால், கடைசி பாதத்தில் அபூமிகி பூமிகி அப்படிங்கிறார். பூமி அல்லாமல் போனாலும் பூமியாக இருக்கிறாயின்னு ஒரு விரோதாபாசம், ஒன்று இல்லைன்னு சொல்லி இருக்கன்னு சொல்கிறது. அது என்னன்றதை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய கிரியாபதமானது அசி. அசின்றது அசபுவின தாத்து, இருத்தல். அசினா நீ இருக்கிறாய்னு அர்த்தம். துவம்ன்றது அத்தியாரம் பண்ணிக்கணும். பூமிஹி அசி, பூமியாக இருக்கிறாய், பூமி தேவியாக இருக்கின்றாய்னு தாத்பரியமாகுது. பூமியாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், அபூமிஹி அபி அபூமிரபி பூமிரசி அப்படிங்கிறார். அதான் சுவாரஸ்யம். அபூமிகினா பூமி இல்லாமல் போனாலும், அப்பினா அந்த உம்மை கொடுக்கறது. பூமி இல்லாமல் போனாலும் பூமியாக இருக்கிறாயினர். என்ன சுவாரஸ்யம் கேட்டால், ஒரு இடத்துல பூமின்றது நிலப்பரப்பு, இன்னொரு இடத்துல பூமின்னு சொல்லச்சு இந்த நிலம்னு சொல்லுவோம், எல்லை நிலம் அப்படின்னு சொல்கிறோமோ, பராகாஷ்டா அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலம். அது வந்து ஃபிகரேட்டிவ். ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல். புகழ்வதற்கு உன்னை புகழறதுக்கு முடியாது போனாட்டி கூட நீ வந்து பூமியாக இருக்கன்னு தாத்பரியம். அதாவது வாச்சாம் அபூமி ரப்பி, அதையும் சொன்னால் புரிஞ்சிடும். வாக்குக்கு பூமி இல்லாமல் போனாலும் நீ பூமியாக இருக்கிறாயின்னு ஒரு சுவாரஸ்யம். வாச்சாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம். வாக், வாச்சோ வாச்சக, வாச்சாம்ன்றது அதோட ஷஷ்டி பகுவச்சனம். வாக்குகளுக்கு இல்லை துதிக்கும் சொற்களுக்கு நீ நிலமல்லாதவளாயினும் பூமி அல்லாதவளாயினும் பூமியாக இருக்கிறாயின்றார். அதுக்கு மேலே அவளுடைய விசேஷங்கள் சொல்கிறார். ஏன் இப்படி இருக்குன்றதுக்காக தான் மிச்ச பதங்களுடைய அர்த்தம். அப்போ முதலேருந்து பார்த்தோம்னா, சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம். இது வந்து எம்பெருமானுக்கு போய் சேர்றது. அதாவது சங்கல்பம்னா இதை, இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு தாத்பரியம் என்னன்னு கேட்டால், எம்பெருமானுடைய பெருமையே வந்து அவனுடைய பெருமையே கணக்கிட முடியாமல் இருக்குது. அப்போ அவனுடைய பெருமையை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி பூமி பிராட்டினுடைய பெருமை இருக்குது. இப்படிப்பட்ட நீ ஒரு விசேஷித்து ஒரு தனியாக இருக்குச்சே, உன்னை வந்து புகழ முடியாமல் இருக்குன்னு தாத்பரியம். அப்போ சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம், அதாவது சங்கல்பம் மாத்திரம்தான் எல்லாமே. எம்பெருமானுக்கு எந்த விதமான எஃபர்ட் எதுவும் கிடையாது எதை பண்ணுறதுலையும். ஸோ அவனுடைய சங்கல்பத்தினாலேயே சர அச்சர, சரம் என்ன அச்சரம் என்ன, ஜங்கமம் என்ன அஜங்கமம் என்ன, ஜங்கமா அஜங்கம் சொல்லணும்னோ, அவைகள் என்னவா இருக்குது அவனுக்கு, கிங்கரமாக இருக்குது. கிங்கரம்னாலே சேவை பண்ணின்னு இருக்கு, ஸ்வாபாவிகமாகவே அவைகள் வந்து அவனுக்கு அடிமையாக இருக்குது. அப்படி சங்கல்பத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடிய சராச்சர சக்கரவாளம், சக்கரவாளம்னா மல்டிடியூட், ஒரு சமூகம், மொத்த சமூகம். அப்படி இருக்கக்கூடிய இது வந்து எம்பெருமானுடைய பெருமையை குறிக்கிறது. ஆக்சுவலாக இது வந்து பூமானம் இருக்கக்கூடிய அந்த பூமானத்துக்கு இது விசேஷனம். சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம் சர்வாதிஷாயினம் பூமானம் அப்படின்னு வச்சுக்கணும். அப்போது சர்வாதிஷாயினம்க்கு என்ன அர்த்தம்னா, அதிசய ஷீங் ஸ்வப்னேன தாத்து, அந்த அந்த தாத்துவோட அத்தின்ற உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா அதிகமாக அர்த்தத்தை கொடுக்கும், எக்ஸீடிங்லின்னு அர்த்தத்தை கொடுக்கும், எல்லாத்தையும் மேம்பட்டு இருக்கக்கூடிய அர்த்தத்தை கொடுக்கறது. அப்போ சர்வ அதிஷாயினம், அதிஷாயின்னு சப்தம் அது, அதிஷாயின்னு போகும் அது, அதோடைய தித்தியா விபக்தி ஏகஞ்சம் வந்து அதிஷாயினம். சர்வ அதிஷாயினம் சொன்னால் எல்லாத்துக்கும் மேம்பட்டதாக இருக்கக்கூடிய இது பூமானம். யாருடைய இதுன்னு கேட்டால், அனந்தஷயஸ்ய, அனந்தஷாயி சேஷஷாயி எல்லாம் ஒரே அர்த்தம். ஷயஹனா தூங்குபவன், அனந்தஷயான அனந்தன் மீது உறங்குபவன். அப்போ அனந்தஷயஸ்ய ஷஷ்டி ஏகவச்சனம், அவனுடைய அனந்தன் மீது பள்ளி கொண்டுள்ளவனுடைய யாரவன், பும்சஹா, பும்சன் சப்தம், அது புமான் போகும் அந்த தாத்து, அந்த சப்தமானது பும்சஹான்னு சொல்லச்சு, இதுவும் ஷஷ்டி ஏகவச்சனம். ஸோ அனந்தஷயஸ்ய பும்சஹான்றது எம்பெருமானுடைய பரமபுருஷஸ்யன்னு அர்த்தமானது.
அவனுடைய பூமானம், பூமா பூமானம்ன்றது இந்த பூமான்ற பதம் இருக்குது. சில பதங்கள்லாம் நமக்கு கேட்கச்சே ஆகாராந்தமாக துவனிக்கும். ஆகாராந்தமாக துவனிச்சவொடனே நம்ம அது வந்து ஸ்ரீலிங்கமாக நினச்சின்றோம். இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறா, பசங்கள்லாம் வைக்கிறா. இப்போ சவித்ருன்னு சப்தம் ஆச்சுலா, சவிதான்றது புல்லிங்க சப்தம். அதே மாதிரி இந்த பூமான்றது பூமன் அப்படின்னு சப்தம், நகாராந்த சப்தம் அது, அது புல்லிங்க சப்தம். பூமா பூமானா அபண்டன்ஸ்னு அர்த்தம், பூமிர் பூம்னான்னு வருது. ஆனால் பூமியை நம்ம பூமான்னு கூப்பிடுற, பூமாதேவின்னு கூப்பிடுற வழக்கம் இருக்குது. அதனால தான் சில பேருக்கு பூமான்னு பேர் வைக்கிறார். ஆனால் ஐசோலேட்டடாக பார்த்தா பூமன்னு சப்தம் அது, அது நகாராந்த சப்தம் அது, அது புல்லிங்க சப்தம். அப்போ அதனுடைய தித்தியா பக்தி ஏகஜான் தான் பூமானம். இப்போ இந்த பூமானம்னா ஐஸ்வர்யத்தை, பூமானா ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை இல்லை பெருமையை, எப்படிப்பட்ட பெருமையை, சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம் சர்வாதிசாயினம் பூமானம். யாருடையது? அனந்த சயசிய பும்சா. அந்த எம்பெருமானுடைய பெருமையை ஆத்ம விபவைஹி துவம். இப்போ நீ ஆத்ம விபவைஹின்னா ஆத்மான நேரத்தில் ஆத்மா இல்லை, செல்ஃப்னு அர்த்தம். உன்னுடைய விபவங்களால், பெருமைகளால் புனகா உக்தயந்தி புனருக்தயந்தி. உக்தயந்தின்றது சத்ரந்தம் ஸ்ரீலிங்கத்தில், அதாவது அதிகப்படுத்துவதுன்னு அர்த்தம். புனருக்தயந்தின்னு சொன்னால் இன்னும் மிகுதியாக்குகிறாய், மிகுதியாக்கி கொண்டு நீ வாச்சாம் அபூமிரபி பூமிரசி துவம் ஏகா. ஏகா ஏகானாலே ஆக்சுவலாக ஏகானா ஒன்றுன்னு அர்த்தம். இன்னொன்று அது வந்து ஒப்பற்றவன் அர்த்தத்தை கொடுக்கறது, ஒப்பற்றவன். அது மாதிரி ஏகா அப்படின்னா ஒப்பற்றவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட துவம் ஏகா, ஒப்பற்றவளான நீ வாச்சாம் அபூமிரபி பூமிரசின்னு தாத்பரியமாகுது. ஒரு தான் அன்பத்தை சொல்லிட்டு திருப்பி அர்த்தத்தை சங்கிரகமாக சொல்கிறேன். சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம் சர்வாதிசாயினம் அனந்தசயசிய பும்சா பூமானம் ஆத்ம விபவைஹி புனருக்தயந்தி ஏகா துவம் வாச்சாம் அபூமிரபி பூமிரசி. சங்கல்ப கிங்கர சராச்சர சக்கரவாளம், தன்னுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டு ஸ்வாபாவிகமாகவே வசமாக, தன் வசமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சர அச்சர சமூகங்களை தன்னுடைய செல்வமாக உடையதாய் சர்வ அதிசாயனா அந்த மிச்ச எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிச்சு அதை இந்த இந்த செல்வமானது ஒப்பற்றதாக இருக்குது. அப்படிப்பட்ட யாருடைய செல்வம்னு கேட்டால் அனந்த சயஸ்ய பும்சா, அனந்த சாயினக. இந்த இடத்துல அந்த அந்த இடத்துல சர்வாதிசாயினம் அனந்த சயஸ்ய சுவாரஸ்யம், சப்த சுவாரஸ்யம் இருக்குது. ரெண்டும் ஒரே தாத்து தான், அதிசாயினம் அனந்த சாயினம்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே அனந்த சாயினக, ரெண்டுமே அந்த சப்தத்தை யூஸ் பண்ணி அழகாக போட்டிருக்கார். பும்சகனா அந்த பரமபுருஷனுடைய பூமானம், பூமானன்றது பூமா பூமன்னு சப்தம், பூமானம் பெருமையை. நீ என்ன பண்ணுற, ஆத்ம விபவைஹி புனருக்தயந்தி. உன்னுடைய உனக்குன்னு தனியாக செல்வங்கள் இருக்குது, அதுவும் கணக்கிட முடியாமல் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு அது ரெட்டி பார்க்குறாமல் இருக்கலாம், அது இன்னும் அதிகமாக்குறாமல் இருக்கான். எம்பெருமானுடைய செல்வம் எடுத்து சேர்த்தா இன்னும் ரொம்ப குளோரியஸாக ஆகிட்டுருக்கான். அதை செய்பவள் போல் நீ இருக்கின்ற நீ ஏகா துவம், ஒப்பற்றவளாக இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்க, வாச்சாம் அபூமிஹி அப்பி. புகை துதிக்கிறதுக்கே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருமை இருக்குது. அப்படி இருந்தால் கூட பூமி ரசி, பூமியாக இருக்கிறாயின்னு ஒரு சுவாரஸ்யத்தை சுவாமி இந்த இடத்துல காண்பிக்கிறார். இந்த ஸ்துதியினால் அளக்க முடியாத பெருமையுடைய பூமி பிராட்டியேன்னு அதையும் ஒரு ஸ்துதியை அழகாக சுவாமி சாதிச்சிருக்கார். இது நான்காவது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.